ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மலையாள மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மலையாள மக்களின் பண்டிகையான ஓணம் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டில் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு அடையாளமாக ஓணம் பண்டிகை திகழ்வதாக தெரிவித்துள்ளார் மேலும் அறுவடை காலத்தில் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் திகழ்வதாக தெரிவித்துள்ள அவர் இந்த விழா நாட்டின் ஒருங்கிணைப்பையும் சகோதரத்துவத்தையும் வலுப்படுத்தும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் குடியரசுத் தலைவர் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நேர்மையான மற்றும் அன்பு கொண்ட மன்னன் மகாபலியை கவுரவிக்கும் வகையில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார் பாரம்பரிய விளையாட்டுகள் இசை மற்றும் நடனம் ஆகியவை ஓணம் திருநாளில் நடத்தப்படுவதாகவும் மகாபலி மன்னனை வீடுகளுக்கும் நமது மனதிற்குள்ளும் வரவேற்பதற்காக பூக்கோலம் போடப்படுவதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி நவீன முறையில் ஓணம் பண்டிகையை கொண்டாட மக்களுக்கு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் ஓணம் பண்டிகை தற்போது உற்சாகத்துடன் கொண்டாடப்படுவதாகவும் இது வெளிநாடுகளுக்கும் சென்றடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஐரோப்பா அல்லது வளைகுடா நாடுகள் என எங்கு சென்றாலும் ஓணம் கொண்டாட்டத்தை காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சர்வதேச திருவிழாவாக ஓணம் மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதேபோல் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அறுவடை திருநாள் மற்றும் மகாபலி சக்கரவர்த்தி மக்கள் முன் தோன்றும் இந்த நாளில் அன்பு இரக்கம் ஆகியவற்றுடன் அனைத்து தரப்பு மக்களும் சமூக மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சமத்துவம் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் மலையாள மக்களால் சாதி மத மதபேதமின்றி கொண்டாடப்படும் இந்த திருநாளில் மக்கள் அனைவரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்